हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल समेल इन्नैक्कु नम्म कारामणि तट्टपयिर कुळम्बु दा वैक्क पोरोम अदु एप्पडि वैक्कलाम पार्क्कलाम वांगा कडाय सूडानदुम नम्म एण्णै ऊत्तिक्कलाम आयिल कोंजमा ऐड पण्णियाच्चु आयिल सूडानदुम नम्म कडुगु उळुत्तम पर्प्पु ऐड पण्णिरलाम इप्पो कडुगु ऐड पण्णिरलाम कड़ग पुरी इंब आनियन सेतल इोड़ और ऐल पू सेतरल अत कलो सेतकल वंगा ना वदंगी इंब तोड़ सेतरल और परे सईज तक सेते नमो वदा तक वदंगी इंब का सेतकल முருங்கக்காய் சேர்த்துக்கறேன் இந்த கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்க கத்திரிக்காய் இதோட சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு விசில் விட்டு இதோட தண்ணியை நம்ம தண்ணி தனியா எடுத்துட்டு நம்ம இந்த காயோட சேர்த்து நம்ம வேக வச்சிரலாம் மூடி வச்சி நம்ம காய் நல்லா வேகற வரைக்கும் மூடி வச்சி வேக வச்சிரலாம் இதில நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம காய் வேகற வரைக்கும் நம்ம நல்லா கொதிச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சி வச்சிருக்கேன் அதையும் இந்த குழம்போட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிரலாம் இதோட நம்ம புளி கரைசல் கொஞ்சமா ஆட் பண்ணிரலாம் இதோட salt நம்ம தேவையான அளவு இதோட ஆட் பண்ணிரலாம் நம்ம மூடி வச்சி வேக வச்சிட்டோம் குழம்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க காய் நல்லா வெந்திருக்கு
இது கூட நம்ம வேக வச்ச பயிர் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் நம்ம இறக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை இதோட தூவி நம்ம இறக்கலாம். நல்ல சத்தான தட்டைப்பயிர் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.